பாடா, ஐயோ, ரெண்டாவது தடவையும் தப்பிச்சுட்டு. அத்தைகிட்ட மாட்டியிருந்தேன், அவ்வளவுதான். முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். நடக்கிறதே வேறையா இருக்கும். சீதா, நீ சொல்லுமா? அழறத நிறுத்து. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்த, இங்க பச்சை கலர் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு குழந்தையோட இருந்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழுதுச்சு. எங்க அந்த குழந்தைக்கு பசிக்குது போல இருக்கு, ஏதாவது கொடுங்கன்னு நான் சொன்னேன். அவங்கள அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு வண்டியில பிஸ்கெட்டும் பால் இருக்கு எடுத்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து என்ன குழந்தை திருடின்னு சொல்லி கலாட்டா பண்றாங்க. அத்த, என்னங்க இது? என்ன இது? ஒரு குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டா திருடின பட்டம் கட்டிடுவீங்களா? இங்க பாருங்க, இவ என் மருமக. நானும் இவளை இங்க செக்அப்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இவளே தாயாகும் போது இன்னொரு குழந்தைய இவ எதுக்கு இங்க திருட போறா சொல்லுங்க. நர்ஸ், என்ன மேடம்? இங்க என்னதான் நடக்குது? இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மருமக மேல பழைய போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்களா? சாரி மேடம், நான் கொஞ்சம் உள்ள வேலையா இருந்துட்டேன். சரி, போனது போட்டும். நாங்க யாருன்னு இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சார், இவங்க சித்ரா தேவி மேடம், சக்கரவர்த்தி குடும்பம். அப்படியா? சாரி மேடம், மன்னிச்சிருங்க மேடம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். இத பாருங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு சொல்லுவாங்க. எதையும் தீர விசாரிக்காம யார் மேலையும் குற்றம் சுமத்த கூடாது, புரிஞ்சுதா? எல்லாரும் போங்க. சரி மேடம். வாமா. சரி சீதா, ஏமா மறுபடியும் மறுபடியும் அழுதுட்டு இருக்க? வா போலாம். என்னம்மா? அத்த, அந்த பச்சை கலர் சாரி கட்டியிருந்த பொண்ணோட குரல நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா சீதா, நானும் ஃபைல் எடுத்துட்டு வரும்போது நீ சொன்ன அதே கலர் சாரி கட்டிட்டு இருந்த பொண்ணு என்னை இடிச்சிட்டு போனான். நானும் அந்த புடவையை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரி சீதா, அதை நான் பார்த்துக்கிறேன். வா, செக்அப்க்கு டைம் ஆயிடுச்சு, போலாம்.